வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு ராகி இட்லி சரியான முறையில் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராகி இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசியில் செய்கிற இட்லி மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வெறும் சர்க்கரை சாப்பிட்றதுனால மட்டும் இல்லைங்க, கார்போஹைட்ரேட் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கிறதால நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாகுது. அதுதான் நம்ம வந்து சுகர் அப்படின்னு சொல்கிறோம், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிறுதானியத்தை பற்றின அவேர்னஸ் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி சிறுதானியத்தை எடுத்துக்கிறோம், ஆனால் அது கூடவே நம்ம எல்லா ஐட்டம்லேயும் அரிசியும் சேர்க்குறோம், அதாவது கார்போஹைட்ரேட்டையும் சேர்க்குறோம். அதனால் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய கம்மியாகாது. ஸோ இந்த ராகி, முழு ராகியை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு வெறும் ஃபைபர் மட்டுமே இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது, டைஜஷன் நல்லாயிருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. முதல்ல நான் 4 டம்ளர் அளவுக்கு முழு ராகி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ராகியாக தான் எடுத்துக்கணுமா, மாவாக சேர்த்து நம்ம இட்லி பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா சாஃப்டாக வரவே வராதுங்க. நம்ம மாவில், அதாவது அரிசி மாவில் கலந்து நம்ம செஞ்சாலும் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. நான் இன்றைக்கி அரிசியே சேர்க்காமல் வெறும் முழு ராகி மட்டும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். 4 டம்ளர் ராகிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பொட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையுமே நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா இந்த தண்ணியையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஏன்னா வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கனால வெந்தய தண்ணி வந்து ரொம்பவே நல்லது, அது கீழே ஊற்ற வேண்டாம். இதை வந்து கல் மண் இல்லாமல், ராகியில் வந்து கல் மண் இருக்கலாம், ஸோ கல் மண் இல்லாமல் நல்லா அலசி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு தவிடு அந்த மாதிரி இல்லாமல் கிளியராக இருக்குது. இதை வந்து மினிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் 5-6 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இந்த உளுந்தை நம்ம அப்படியே தண்ணியோடு சேர்த்துருக்கோம், சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. அந்த பொட்டோடு நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். பொட்டோடு சேர்த்து அரைச்சா கருப்பாக வருமோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ராகியை அரைச்சி இந்த உளுந்து மாவு சேர்க்கும் போது அந்த ராகி கலர்லேயே உங்களுக்கு வந்துடும், இந்த கருப்பாக இருக்கிறது நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். அங்கங்கே அந்த பொட்டு இருக்கிறனால கருப்பு கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு ஃபைபர் அதில் தான் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இந்த ராகியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ராகி எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள், பருப்பருன்னு அரைக்கணும். அதான் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பாருங்கள், பருப்பருன்னு அந்த அவுட்டர் கோட்டிங் வந்து நமக்கு அப்படியே தெரியணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. இது அரைப்படலை ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பருப்பருன்னு அரைச்சிங்கன்னா மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த உளுந்து கூடவே இந்த ராகியையும் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். புளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தோட கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ராகியை சேர்த்து நம்ம கலந்து எடுக்கும்போது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள், ராகியோட கலரே வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. ராகி மாவு ரொம்ப பொங்கி வரும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா பொங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவை ஊற்றி இட்லியாக நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி குக்கரில் ஊற்றுறத விட இந்த கிளாத் வச்சு நம்ம எவர் சில்வரோ இல்லை அலுமினியம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரும். நம்ம 7 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக ஃபைபர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ராகி இட்லியை சாப்பிடும்போது அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பாக குறையும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 7 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் தான் வந்திருக்கு. ஸோ வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஹாட் பேக்கில் போட்டுடலாம். இப்போ சூப்பரான சாஃப்டான பாருங்கள் ஒன்று ஒன்று மொட்டு மொட்டாக நல்லா அழகாக வந்திருக்கு. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். கூல் கொடுக்கறத விட இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சரியான முறையில் ராகி இட்லி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி தான் தோசையும் இதே மாவில் நம்ம தோசை கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.